நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிற பாடம் வந்து ஒரு புதிய சாப்டர் தொடங்குகிறோம் திணிவுன்றது இது வந்து கிரேட் சிக்ஸில் ஆரம்பமாகுது இந்த சப்ஜெக்டும் ஓ லெவல் வாரங்காட்டியுமே அதில் அறிவியங்களுக்கு தேவைப்படுது எக்ஸாம் ஓ லெவல் எக்ஸாமில் கூட இதில் கேள்விகள் வரது உண்டு பேசிக்லருந்து நாங்கள் விளங்கிக்கொள்வது ரொம்ப முக்கியம் என்றால் என்னென்று பார்ப்போம் முதலாவது பொருளொன்றில் அடங்கியுள்ள பதார்த்தத்தின் அளவு என்ற சடப்பொருளின் அளவு தான் திணிவு என்று சொல்லப்படுது சடப்பொருள் பற்றிய விளக்கம் வந்து நீங்கள் கிரேட் சிக்ஸ் சயின்ஸில் கூட இதை பற்றி படிச்சிருப்பீங்க தெளிவாக ஆகவே நாங்கள் சொல்லிக்கிறோம் வந்து திண்மம் திரவம் வாயு என்று மூன்று அடிப்படையில எங்களுக்கு வகுக்கலாம் ஆகவே இந்த இந்த மூன்று அஹ் விடயங்களுக்கும் திணிவுன்றது பொதுவான ஒரு பண்பு திண்மம் பொருட்களுக்கு திரவங்களுக்கு வாயு எல்லா இந்த மூன்று சடப்பொருட்களுக்கும் திணிவுன்றது அடங்கியிருக்கும் ஆனால் வெவ்வேறு பதார்த்தத்துக்கு வெவ்வேறு அளவிலான திணிவு காணப்படும் எல்லாத்துலேயும் வந்து சாதாரணமாக ஒரே அளவு திணிவு உள்ளடங்கியதல்ல வெவ்வேறு பதார்த்தங்களுக்கு அமைய அது திணிவு வந்து வித்தியாசப்படும் ஆகவே திணிவுண்டா என்ன பொருளொன்றில் அடங்கியுள்ள பதார்த்தத்தின் அளவுன்றே இலகுவா எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் அதுக்கு வந்து நாங்கள் வளமையா பயன்படுத்தப்படும் அலகு வந்து சாதாரணமாக பாருங்க நீங்கள் நீங்க கவனிச்சிருப்பீங்க நிறைய பதார்த்தங்கள்ல இதை அடித்து இந்த ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க மில்லிகிராம் கிராம் கிலோ கிராம் அதே மாதிரி கூடுதலான பாறைகளுடையதொன்னில் ஐடென்டிஃபை பண்ணலாம் எல்லாமே ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் இந்த அழகுகள் எல்லாம் சிம்பிள் லெட்டர்ஸ்ல ஆங்கிலத்துல சிம்பிள் லெட்டர்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதப்படாது இது மாதிரி சிம்பிள் லெட்டர்ஸ்ல நீங்க குறிப்பிடணும் திணிவுன்றதுட நியமம் அழகு எதுண்டா சர்வதேச நியம அலகு எதுண்டா கிலோகிராம் தான் திணிவுன்றத நியமம் அழகாக காணப்படும் ஆகவே ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் இந்த அலகுகள் வந்து மில்லிகிராம் கிராம் கிலோகிராம் டன் மெட்ரிக் டன் இது விட இதை விடையும் கூடுதலான அளவு அலகுகள் காணப்படுது ஆனா எங்களோட சிலபஸுக்கு தேவையானது கி மில்லிகிராம் கிராம் கிலோகிராம் பற்றி தான் நாங்க படிக்க போறோம் ஆகவே வந்து பாருங்க நாங்கள் சிலபஸுக்கு அமைய வந்து மிகவும் சிறிய திணிவுகளை கொண்ட அதாவது பாரம் நிறையை கொண்ட விடயங்களை நாங்கள் அளக்கிறது மில்லிகிராம் ஆலை மிகவும் சிறிய பாரம் உள்ளது அதாவது நிறையை கொண்ட திணிவை கொண்ட விடயங்களை நாங்கள் எதால அளக்குறோம் மில்லிகிராம் சாதாரண எடை கூடியது வந்து கிலோகிராம் மாலை கிராம் கிலோகிராம் மாலை அளப்போம் மிகவுமே எடை கூடியதுகள் வந்து டன் மெட்ரிக் டன் இதுக்கு டீன்ற சொல்றது வந்து டன் டன் மெட்ரிக் டன் இன்னும் பல வகையான அழகுகள் காணப்படுது அவற்றால் மிகவும் பாரிய பெரிய பாரமான திணிவை கொண்ட விடயங்களை நாங்கள் அளப்போம் ஆகவே பயன்படுகின்ற அழகுகளில் தெளிவந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் நம்பரா மில்லிகிராம் கிராம் கிலோகிராம் டன் இதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் சரி அடுத்து நாங்கள் பார்ப்போம் நடைமுறை வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில் இந்த திணிவை பற்றி நாங்கள் படிக்கிறோம் நடைமுறை வாழ்க்கையில எங்கெங்க அன்றாட வாழ்க்கையில நாங்கள் பயன்படுத்த பயன்படுத்தப்படுகின்ற உதாரணங்கள் எப்படி ஒரு பாருங்க ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஹாஸ்பிட்டல்ல அதாவது வந்து வைத்தியசாலையில அதுல நிறைய எடுப்பாங்க குழந்தையிட பாரம் எத் எத்தனை அண்டு சாதாரணமாக ரெண்டு கிலோகிராம் மூன்று கிலோகிராம் அப்படி இடப்பட்டதா கிலோகிராம் கணக்கில் வந்து கிலோகிராம் கிராம் கணக்கில் வந்து குழந்தை ஒன்றோட திணிவு பிறந்த குழந்தை பிறந்த அன்று பிறந்த குழந்தையிட திணிவு அப்படியே இருக்கும் குழந்தைகள் வளர வளர அந்த திணிவு நிறை வேறுபடும் ஒரு தட சாதாரணமா ஐம்பது கிலோகிராம் அறுபது கிலோகிராம் எழுவது தாண்டியும் போக போக இடம் உண்டு ஆகவே அந்த இந்த இடத்துல நாங்கள் எங்களோட பாரத்தை பார்க்குறோம் இல்லையா நாங்கள் வளர வளர எங்களோட பாரத்தை நாங்கள் கணித்து கொண்டே போவோம் அதே மாதிரி பாருங்க ஒரு அரிசி ஒன்றிட இடம் நீங்க வீட்டில் எடுத்து பாருங்க உங்களோட அரிசி நீங்க வாங்குற அரிசி ஒன்ற பொதியில் வந்து திணிவு சிற ஒழுங்காக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கும் நான் அந்த உதாரணங்களையும் காட்டுறேன் நீங்களும் ப்ராக்டிக்கலா பார்த்து படித்து கொள்ளுங்க அதே மாதிரி மூன்றாவது விடயம் வந்து இது வந்து கிலோகிராம்ல தான் தந்திருப்பாங்க இல்லையா ஐந்து கிலோகிராம் அல்ல பத்து கிலோகிராம் இருபது கிலோகிராம் இப்படி அரிசி பொதி ஒன்றை திணிவு வேறுபடும் அதே மாதிரி மருந்த் மருந்து வில்லை ஒன்றிட திணிவு சாதாரணமாக மருந்து வில்லைகள் டப்லெட்ஸ் என்று சொல்லுவோம் டேப்லெட்ஸ் வந்து சாதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா மில்லிகிராம்ஸ் மிகவும் சிறிய அலகுகளில் தான் கணிக்க கணிக்கப்படும் மில்லிகிராம் பெரிய அளவு இது மருந்து வில்லைகள் நாங்கள் குடிக்கிறதில்ல சாதாரணமாக பொதுவான அளவில் மருந்து வில்லைகளை நீங்கள் திணிவை காமிச்சிங்கன்னா மில்லிகிராம்ல தான் அவங்க தந்திருப்பாங்க அதே மாதிரி நான்காவது உதாரணம் வந்து தங்க நகை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நகை வாங்குவதற்கு நீங்கள் சென்று இருந்தீங்கன்னா தங்க நகை கடகளில் வந்து பாருங்கள் தங்க நகைகள் எப்படி விற்பாங்க பவுன் அல்லது மஞ்சாடி என்ற அவங்களோட கன்செப்ட் அலகுகளில் விற்பாங்க ஆனால் இது வந்து பயன்படுத்தப்படுகின்ற ஒழுங்கான அளவு ஒன்று இல்லை பவுன் மஞ்சாடி என்பது திணிவ கணிக்கிற ஒரு அழகு அல்ல அந்த தங்க நகை கடைக்காரர்களுக்கு இடையில அது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இல்லாத ஒரு அழகு தான் பவுன் மஞ்சாடி சாதாரணமாக நியமமான அழகு வந்து தங்க நகைக்கும் கிராம் மில்லிகிராம் தான் மில்லிகிராம்ல தான் சாதாரணமாக சின்ன நகைகள் அதாவது வளையல் ஒன்று அல்லது தங்க மோதிரம் ஒன்று வாங்கினீங்கன்னா மில்லிகிராமில் தான் போகும் பெரிய மாலைகள் அப்படி வாங்கினா நீங்கள் கிராம் மில்லி கிராம்ல பயன்படுத்துவோம் ஆகவே தங்க நகையிலேயும் பயன்படுத்தப்படுகின்ற சரியான அழகு எதுன்னு கேட்டேன்னா மில்லிகிராம் கிராம தான் நீங்கள் சுட்டி காட்டணும் கூடுதலாக கிராம் தான் சரியான அலகு இந்த பவுன் மஞ்சாடி என்பது வந்து ஒரு ஒழுங்கான ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு அழகு அல்ல ஆனால் அவங்க வந்து நீங்கள் சாதாரணமாக கடை ஒன்றுக்கு போனால் இத்தனை பவுன் இத்தனை மஞ்சாடி என்று சொல்லி தருவாங்க அதே மாதிரி சவுக்கார கட்டி நீங்கள் சவர்கார கட்டி ஒன்று எடுத்து பாருங்க அதில் எத்தனை கிராமன்றது தெளிவு குறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மா உங்களோட வீட்டுக்கு வருகின்ற வீட்டில் வாங்குகின்ற மா பொதி ஒன்று எடுத்து பாருங்க அந்த பொதியிலையும் ஒரு கிலோகிராமா ரெண்டு கிலோகிராமா ஐநூறு கிராமா இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும் கிழங்கோ மரக்கறி சந்தைக்கு நீங்கள் போயிட்டு மரக்கறிகள் வாங்கும்போது அல்லது கிழங்கு கரட் என்ன மரக்கறி எடுத்தாலும் இங்கே இருநூற்றி ஐம்பது கிராம் ஐநூறு கிராம் அப்படி கிராம் கணக்கில் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சந்தையில சந்தையிலேருந்து மரக்கறிகள் வாங்கி கொண்டு வரும்போது பல வகைகள் இப்போ இன்று வாழை பல சீப்பு ஒன்று அப்படி கிராம் கணக்குல வந்து இங்கே சூப்பர் ஸ்டோர்களில் வாங்கி கொண்டு வரலாம் அதே மாதிரி சந்தைக்கு போனாலும் மரக்கறிகள் எப்படி தராசில போட்டு உங்களுக்கு அளவை நிறுவிகளோடு தான் தருவாங்க அதே மாதிரி பாருங்க ஏழாவது உதாரணம் நான் எழுதிக்கிறேன் ஒரு வாகனம் ஒன்றுல கொண்டு செல்லக்கூடிய திணிவு மென்ஷன் பண்ணி இருப்பாங்க இந்த திணிவு வந்து சாதாரணமாக ஒரு கண்டெய்னர் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல போற மிகவும் பெரிய வாகனங்களை நீங்க பாத்தீங்கன்னா பின்னால அதை குறிப்பிட்டு இருப்பாங்க ஒரு வாகனம் ஒன்றுல கொண்டு செல்லக்கூடிய தீனிவுகள் இது வந்து டொன் கணக்கில் குறிப்பிட்டு இருப்பாங்க சில நேரம் கிலோகிராம் கணக்கில் குறிப்பிட்டு இருப்பாங்க சிறிய வாகனம்னா பெரிய வாகனங்கள்னா இந்த டொன்னை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி இருப்பது அந்த வாகனத்தில் பின்புற பின்னால் டயருக்கு குறி குறிப்பிட்ட உயரத்தில் அல்லது இத்தனை மெட்ரிக் இன்றைக்கு கூட நீங்க போகும்போது வாகனங்களில் போகும்போது இதற்காக நீங்க வாகனம் ஒன்றில் கொண்டு செல்லக்கூடிய தீனிவுகள் வாகனத்துல பிரிண்ட் பண்ணி இருப்பாங்க டைப் பண்ணிருக்கிறாங்க அது ஆகவே இதில் வந்து நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தப்படுகின்ற உதாரணங்கள் சிலவற்றை நான் தந்திக்கிறேன் இதை விடையும் பல்வேறு உதாரணங்கள் நீங்க காணக்கூடியதாக இருக்கும் அவற்றிட்ட வந்து நான் உதாரணங்களோட ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு அரிசி பொதியொன்று நான் எடுத்துக்கிறேன் உங்களோட வீட்டில் இருக்கிற அரிசி அரிசி பொதியை நீங்கள் எடுத்து பாருங்கள் இது வந்து ஃபைவ் கிலோகிராம்ஸ் டென் கிலோகிராம் அப்படியே அடிச்சிருப்பாங்க இதை பாருங்கள் சிம்பிள் லெட்டரில் டைப் பண்ணிக்கிறோங்க ஃபைவ் கிலோகிராம் சரியா இது வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற அரிசி பொதியை நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு சிறப்பாக இது விளங்கும் பாருங்கள் இது வந்து ஒரு பவுடர் மாதிரியான மருந்து திரவியம் திரவியமண்ட் பாருங்க அதுல ஹண்ட்ரட் கிராம்னு தந்திக்கிறாங்க நீங்க எடுத்து பாருங்க உங்களோட வீட்ல இருக்கிறத

குறிப்பிடப்பட்டு அண்ட் அதே மாதிரி பாருங்கள் அவங்களோட வீட்டில் இருக்கும் சால்ட் அல்லது டீ பவுடர் அப்படியான விடயங்கள் எடுத்து பாருங்க அதில் பாருங்கள் இதில் வந்து குறிப்பிட்டிக்கிறாங்க நானூறு கிராம் நெட் வெயிட் சுத்திர பர்ன்ட்டு போட்டு நானூறு கிராம் வந்து போட்டிக்கிறாங்க இப்படி விடயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு மா பேக்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோகிராம் இரண்டு கிலோகிராம் ஐந்து கிலோகிராம் இப்படி குறிப்பிட்டு இருப்பாங்க மா பேக்கெட்டுகளில் வந்து குறிப்பிட்டு இல்லை இது பாருங்க இது ஒரு டீ பவுடர் பேக்கெட் ஒன்று டீ பவுடர் பேக்கெட்லேயும் பாருங்கள் சிலான் டீன் அடிச்சுருக்குது ஒன் கிலோகிராம்னு டீட்டெயிலாக தந்திக்கிறாங்க இப்படி வந்து ஒன் கிலோகிராமா கிராமா கிராம்மா அதே மாதிரி மில்லி கிராமில் உதாரணங்கள் நான் காட்டிக்கிறேன் உங்களுக்கு அன்றாடம் நீங்க உபயோகிக்கின்ற விடயங்களை ப்ராக்டிக்கலாக எடுத்து பாட்டீங்க அப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கு இன்று நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த விடயங்களை நீங்க கொஞ்சம் நல்லா நன்றாக அவதானித்த உங்களுக்கு விளங்கு இந்த கிராம் மில்லிகிராம் கிலோகிராம் கிராம் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எந்தெந்த பதார்த்தங்களை என்ன கணியத்தை பயன்படுத்தி சரியாக நாங்கள் அளக்கணும் இப்போ குழந்தையிட திணிவு அளக்கணுண்டா கட்டாயம் கிலோகிராமில் தான் தருவாங்க அரிசி பொதியடுண்டா பெரிய அரிசி பொதிகள் வந்து கிலோ கிராமில் மருந்து வில்லைன்னா சாதாரணமாக மில்லிகிராமில் வரும் அதே மாதிரி தங்க நகையும் மில்லிகிராமில் தான் வரும் மிகவும் பாரமான தங்க நகைகள் நீங்கள் வாங்கினீங்கன்னா கிராம் மில்லி கிராம்ண்டு வரும் தங்க நகையில் பாருங்கள் ஒரு சிட்டொண்டு தருவாங்க அந்த கடையில் நீங்கள் நகைகள் வாங்கினோன்னா ஒரு வில்லொண்டு மாதிரி தான் தருவாங்க அதில் குறிப்பிட்டு இருப்பாங்க இல்லை விடயமும் நகையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தந்து அதே மாதிரி எத்தனை பவுன் அதே மாதிரி எத்தனை மஞ்சாடின்னு குறிப்பிடுறது போல் எத்தனை கிராம் எத்தனை மில்லி கிராம்னு தனித்தனியாக தந்துருப்பாங்க சவர்க்கார கட்டி ஒன்று எடுத்து பாருங்கள் சாதாரணமாக கிராம்ல தான் வர மரக்கறிகள் வாங்கும் போதும் நீங்கள் பெரிய அளவில் பாரிய அளவில் வீட்டு உபயோகங்களுக்கு வாங்குறது இல்லை ஆகவே கிராமில் தான் வாங்குவீங்க சாதாரணமாக ஐநூறு கிராம் எழுநூறு கிராம் இப்படி வேறுபட்ட மரக்கறிகள் வெவ்வேறுபட்ட மரக்கறிகள் இப்படி இருநூற்றி ஐம்பது கிராம் இப்படி வாங்கி கொண்டு வருவீங்க வாகனம் ஒன்றில் கொண்டு செல்ல தினிவை பார்த்தீங்கன்னா அது டன் மெட்ரிக் டன் இப்படி மிக பாரிய இப்போ கண்டெய்னர் டக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த அளவு பெரிய திணிவு ஏற்றி செல்லலாம் ஆகவே அவற்றை வந்து மிகப்பெரிய அழகுகள்ல குறிப்பிட்டு இருப்பாங்க டன் மெட்ரிக் டன் இப்படி குறிப்பிட்டு இருப்பாங்க அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற உதாரணங்கள் தான் நான் இப்பொழுது தந்தேன் முதலாவது என்றால் என்ன திணிவுக்கு பயன்படுத்தப்படுகின்ற கண்டோம் நடைமுறை வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுகின்ற உதாரணங்கள் நான் சொன்னேன் என்னென்ன உதாரணங்களுக்கு என்னென்ன மாதிரியான அழகுகள் நாங்க பயன்படுத்துகிறோம் என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொண்டோம் அன்றாட நான் சில உதாரணங்கள் உங்களுக்கு காட்டி தந்தேன் அதே மாதிரி நீங்களும் பல உதாரணங்கள் உங்களோட வீட்டில் தேடி கண்டுபிடித்து இது பற்றி அறிவை மென்மேலும் கூட்டி கொள்ளலாம் இப்ப நாங்க படிக்க போறது வந்து அடுத்து பார்ப்போம் திணிவு அலை அளக்க பயன்படும் கருவிகள் இப்போ பார்த்துப்பீங்க நீங்க சந்தைக்கோ இல்லாட்டி கடைகளுக்கு போனால் தராசி பயன்படுத்தப்படும் இல்லையா தராசிக்குன்னு படிகள் இருக்குது தராசி பயன்படுத்தப்படுது இன்று வந்து இந்த டெக்னாலஜியுடன் கூடியதாக வந்திக்கிற புதிய கருவிகள் டிஜிட்டல் தராசுகள் நிலைய இடத்துல பயன்படுத்தப்படுது இப்போ டிஜிட்டல் தராசுகள்னால் வித்தியாச வடிவில் நிறைய கடைகளில் வித்தியாசமான வடிவிலான டிஜிட்டல் தராசுகள் இருக்குது இப்போ தங்க நகைக்கடை ஒன்றுக்கு போனோன்னா நகைக்கடையில் வித்தியாசமான ஒரு டிஜிட்டல் தராசு இருக்குது அதே நேரம் வந்து வேறு பல சூப்பர் ஸ்டோர்களில் ஆப்பிக்கோ போன்ற பல்வேறு ஃபுட் சிட்டி இந்த மாதிரியான சூப்பர் ஸ்டோர்களுக்கு போனீங்கன்னாலும் அவங்கள்ட்டையும் மரக்கறிகள் எல்லாம் பல வ பல பழங்கள்ட நிறைகளை பயம் அளக்குறதுக்கு டிஜ டிஜிட்டல் தராசுகள் தான் என்று கூடுதலாக பயன்படுத்தப்படுது அதே நேரம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு அல்லது வைத்தியசாலை ஒன்றுக்கு அல்லது எங்கேயாவது போனீங்கன்னா உங்களோட உங்களது பாரங்களை பயன்படுத்துவது இந்த அலக்க பயன்படுத்துவதற்கு ஒரு மெஷின் ஒன்று இருக்குது அதில் வந்து ஏறி நீங்கள் நின்று உங்கள்கிட்ட நிறைய ப பார்த்து கொள்ளலாம் அல்லது அதில் வந்து தராசிடை காட்டி ஒன்று இருக்குது அதில் வந்து அது வந்து சுழலும் அதற்காம உங்களோட திணிவ நீங்கள் க பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் பார்ப்போம் தராசு வலமையான சாதாரண ஒரு ட்ரெடிஷனல் கடை சாதாரண ஒரு கடை சில்லறை கடை அல்லது ஒரு ஹோல்சேல் கடை ஒன்றுக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தராசை இங்கேயும் காணுவீங்க இல்லையா தராசு தராசிட புயம் என்று சொல்லப்படுற இந்த லைனுக்கு சொல்றோம்னாங்க தராசிட புயம் அது வந்து எப்பவும் கிடையா இருக்கும் அப்படின்னா இந்த பகுதி இந்த பகுதிக்கு சமனாக இருக்கும் இல்லையா தராசிட படிகள்ன்றது வந்து இந்த மாதிரி படிகள் இருக்கும் இருநூறு கிராம் நூறு கிராம் ஐம்பது கிராம் இருபது கிராம் பத்து கிராம் ஐநூறு கிராம் ஒரு கிலோ கிராம் இரண்டு கிலோ கிராம் இந்த மாதிரியான சாதாரண தராசுக்கு இப்படி படிகள் தான் காணப்படும் அதே மாதிரி நீங்க தராச நீங்க அவதானிக்கும் போது ஒரு கடைக்கு போய் அல்லது சந்தை ஒன்றுக்கு போனாலும் இந்த தராசு எங்கேயுமே காணக்கூடியதா இருக்கு அதோட புயம் புயம்பலமையா வந்து கிடையாக காணப்படும் இப்போ நாங்க பார்ப்போம் இந்த தராசுக்கு பாரம் ஒன்று ஏற்றி ஒரு பகுதி இந்த பகுதி இந்த பக்கடி ஒன்று போடுவோம் இந்த பக்கத்துல ஒரு பொருள் ஒன்றை வச்சா இந்த மாதிரி அது அஹ் நகரம்ண்டு இப்ப பாருங்க முதலாவது உதாரணத்துல காட்டிக்கிறோம் பாருங்க இந்த பக்கம் வந்து உயரம் மேலாக காடம்படுது இந்த பக்கம் வந்து கீழாக கொஞ்சம் காணப்படுது இதுல இரண்டு கிலோகிராம் படி போட்டிக்கிறோம் இந்த பொருள் வந்து கீழாக கீழே வந்து இருக்குது இந்த பகுதி ஆகவே இப்படி போட்ட ரெண்டு கிலோகிராம் இங்கால பொருள் போட்டிக்கிறோம் உதாரணத்துக்கு வெப்பம் இதுல கிழங்கு அல்லது வெங்காயம் இதால நீங்க வாங்கி இருக்கிறீங்க அப்ப இந்த பொருள்க பாரம் இதுல அர்த்தம் என்ன இந்த புயத்தை பாருங்க தராசிர புயம் வந்து கிடையாக இல்லை சமனா இருக்குதா இல்லை இந்த சைட் கொஞ்சம் வளைஞ்சு இருக்குதா இல்லையா இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்குது இப்படி இந்த பக்கம் வளைந்து காணப்படுது இந்த பக்கம் அப்ப பாரம் கூடியதுன்னு தான் அர்த்தம் இந்த பகுதியை விட இந்த பகுதி பாரம் கூடியது அதால தான் இப்படி இருக்குது வளமையா வந்து தரா தராசியோட புயம் வந்து நேரா இருக்கணும் பாருங்க இதுல வந்து நேரா இருக்குது இல்லையா அதுதான் தராசியின் புயம் வந்து கிடையாக இருக்குதுன்னு அர்த்தமா இருக்குது அதே இப்படி வளைஞ்சா என்ன அர்த்தம் இந்த பக்கம் வந்து பாரம் கூடியதா இருக்குது ஆகவே இந்த உதாரணத்துல இது வளைந்து காணப்படுது இந்த புயம் ஆகவே இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் கூடியது அதாவது பொருளின் பாரம் இரண்டு கிலோகிராமை விட கூடியது ஏ இரண்டு கிலோகிராம்னு சொல்றோம் இரண்டு கிலோகிராம் படி ஒன்று நாங்கள் போட்டிருக்கிறோம் ஆகவே பொருளோட பாரம் வந்து இரண்டு கிலோகிராமை விட கூடியது அது ரெண்டு கிலோகிராம் ஐநூறு கிராமா இருக்கலாம் ரெண்டு கிலோகிராம் கிராம் முந்நூறு கிராமா இருக்கலாம் ரெண்டு கிலோ விட கூடியதுன்ற அர்த்தம் ஏன்னா புயம் வந்து தராசிட புயம் வந்து இந்த பகுதியில் வளைந்து காணப்படுது அதே மாதிரி இந்த உதாரணத்தை பாருங்க இதுவும் ஒரு தராசி வந்து பாருங்கள் இந்த தராசிட புயம் வந்து இந்த பக்கத்துக்கு வளைந்து காணப்படுது அதாவது படி போட்டிக்கிற பக்கத்துக்கு வளைந்து காணப்படுது நேராக இருக்குதா புயம் நேராக இருக்குதா இல்லை புயம் வந்து தராசிட படி போட்டிக்கிற பக்கம் வளைந்து காணப்படுது ரெண்டு கிலோகிராம் படி போட்டிக்கிறோம் இங்கே பொருளை வைத்திக்கிறோம் ரெண்டு கிலோகிராம் படி உள்ள பக்கம் வந்து பாரம் கூடியதா இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஆகவே பொருளின் திணிவு வந்து அதாவது பாரம் ரெண்டு கிலோகிராமை விட குறைவானது என்று அர்த்தம் ஆகவே இது வந்து பாரம் குறைஞ்சிருக்குது இந்த படியிட பாரம் வந்து கூடியதா இருக்குது இது ரெண்டு கிலோகிராமை விட குறைவா இருக்கணுமா இல்லையா இந்த பாரம் அதாவது ஒரு கிலோகிராம் எண்ணூறு கிராம் ஒரு கிலோகிராம் ஐநூறு கிராம் இப்படி ஒரு பொருளின் திணிவு வந்து கணிக்கப்படுது இந்த மாதிரியான தராசிகளை நீங்கள் ஒரு கடையில் போய் சில்லறை கடை வகையில் அல்லது சந்தைகளில் அவதான் நிற்கலாம் இதில் வந்து படிகள் போட்டு உங்களோட மேலதிக அறிவை நீங்கள் வந்து விருத்தி செய்து கொள்ளலாம் எங்கேயாலும் போய் இந்த மாதிரி படிகளை போட்டு சமப்படுத்தி பாருங்கள் கிடையா தராசி புயத்தை கிடையாக எப்படி சமப்படுத்தி பார்க்குறது இங்கே ரெண்டு கிலோகிராம் இங்கே வந்து என்ன மாதிரி படிகளை போட்டு பாருங்கள் அல்லது பொருள் ஒன்று போட்டு பாருங்கள் பொருள்ட பாரம் கூடினா வந்து இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொருள்ட பாரம் வந்து குறைந்தா இருந்துச்சுன்னா அது மேலே உயர்ந்து காணப்படும் இப்படியான பிராக்டிக்கல் அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ளையில நீங்களே செய்து இந்த படிகளை போட்டு தராசி ஒன்றில் நீங்க ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்தோம் அதே மாதிரி இந்த தராசிகள் இல்லாத நிறைய இப்போ சூப்பர் ஸ்டோர்கள் வந்துருச்சு அதில் வந்து கூடுதலாக காணப்படுற டிஜிட்டல் தராசி அந்த டிஜிட்டல் தராசியில் உடனடியாக அந்த பாரத்தை வைத்து அந்த பொருளோட பாரத்தை உடனடியாக அது காணும் அதே மாதிரி எங்களோட நிறைகள் எங்கட நிறைய ஒரு மனிதண்ட நிறைய பார்க்குற தராசிட காட்டி உள்ள கருவிகள் இருக்கு தராசிட காட்டில நீங்க ஏறி நின்ற உடனே அந்த தராசிடை காட்டி உங்கள்கிட்ட நிறைய காட்டுறோம் அது வந்து ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைகளில் பொதுவாக உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும் இவ்வாறு வெவ்வேறு பட்ட தராசிகள் என்று திணிவே அளக்கக்கூடியதா காணப்படுது ஆகவே திணிவுன்ற அறிமுகத்தில் உங்களுக்கு விளங்கிக்கும் நாங்க எந்தெந்த சந்தர்ப்பத்தில் திணிவு அளக்குறோம் திணிவு அளக்குறதுக்காக பயன்படுகின்ற கருவிகள் என்ன அழகுகள் என்ன திணிவு என்றால் என்ன இந்த மாதிரியான போதிய அளவு விளக்கத்தை இந்த வீடியோல தந்திருக்கிறேன் அடுத்து நாங்க பார்ப்போம் திணிவு மென்மேலும் திணிவுல அழகுகளுக்கு இடையிலான தொடர்புகள் என்ன மாதிரின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோகளில் நான் விளங்கப்படுத்துகிறோம்